ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி லைஃப். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிஆர்டி ஜுவல்லர்ஸில் என் ஃப்ரெண்டு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க, அதை தான் உங்கள் கூட நான் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா, ஒரு கோல்டு ரேட் வந்து 6685 ரூபா. அவங்க நேற்று தான் வந்து இது பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. நான் வீடியோ போட்டுட்டு தரேன் அப்படின்னு சொன்னேன், இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்றதால. உங்கள் பிளான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 8 கிராம்ஸ்க்கு வந்து ஏதாவது ஒரு நகை எடுக்கலாம் ஒரு பவுனுக்கு அப்படின்னு போயிருந்தாங்க. பட் வந்து வேஸ்டேஜ், ஸ்டோன் வச்ச மாதிரி பார்த்தா ஸ்டோன் சார்ஜஸ் எல்லாம் கால்குலேட் பண்ணும்பொழுது 2 கிராம் கிட்டே எக்ஸ்ட்ரா போகுது. நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்காக கோல்டு வாங்கும்பொழுது ஒவ்வொரு டைமும் வேஸ்டேஜ் பே பண்ணி வாங்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு கோல்டு காயின்ஸாக வாங்கலாம் அப்படின்னு நினச்சாங்க. கோல்டு காயின்ஸ் இவங்க வாங்கணும் அப்படின்னா அக்ஷய திருதி டைமில் வாங்கியிருந்தாங்கன்னா வேஸ்டேஜ் இல்லாமல் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கலாம். அக்ஷய திருதி டைம்லேயும் இதே ரேட் தான் வந்து மெயின்டைன் ஆகிட்டு இருந்துச்சு. 6700 இருந்துச்சு, அதுக்கப்புறம் 6650 வரைக்குமே வந்துச்சு அக்ஷய திருதிக்கு. கொஞ்சம் முன்னாடி அக்ஷய திருதி அன்னைக்கு ரேட் வந்து ஏறிடுச்சு, எல்லாருக்குமே தெரியும். என்ன வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு காயின்ஸ் வந்து 10 கிராம் காயினாக வாங்கிடலாம் அப்படின்னு பார்த்தாங்க. அப்போ தான் வந்து ஷாப்பில் சொன்னாங்க, இந்த மாதிரி இந்த அக்ஷய திருதிக்கு வந்து 10 கிராமில் வந்து கோல்டு காயின் வந்து 2 கிராம் காயினாக வந்து இந்த மாதிரி இருக்குது. பெருமாள் காயின் இருக்குது, ப்ளஸ் லக்ஷ்மி, பிள்ளையார், சரஸ்வதி, பெருமாள் அஞ்சுமே சேர்ந்த மாதிரி காயின் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாமே அப்படின்றதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. நீங்கள் 2 கிராம் நார்மல் காயின் வாங்குறதும் இதுவும் சேம் தான். இன்னும் ஷேப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது. நீங்கள் வேறு பர்பஸ்க்காக இதை ஓப்பன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுட்டு ஃப்யூச்சரில் தான் எடுக்க போகிறீங்கன்னா இதை ஓப்பன் பண்ணாமல் நீங்கள் அப்படியே கூட வச்சிடலாம். ஈச் வந்து பார்த்திங்கன்னா 2 கிராம் வருது, 5 காயினுமே டோட்டலாக வந்து 10 கிராம் வருது. இதே மாதிரி உங்களுக்கு அஷ்டலட்சுமி காயின்ஸ் இருக்குது, அது 1 கிராம் வருது. 8 காயின் வந்து 8 கிராம் வருது. இப்போது 8 கிராமில் வந்து ஒரு நகை வாங்குறதுக்கு 10 கிராம் காயின் வாங்குகிற அமௌண்ட்டும் பார்த்திங்கன்னா ஈக்குவலாக தான் வருது. இப்போ சேம் அமௌண்ட்டுக்கு நம்ம 2 கிராம் எக்ஸ்ட்ரா எடுக்கிறோம் அப்படின்றது தான் இதில் பெனிஃபிட்டு. நகைன்னு எடுக்க போனீங்க அப்படின்னா நகை சீட்டு போட்டு எடுத்தால் தான் பெஸ்ட்டு. அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட அமௌண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா காயினாக வாங்குறது தான் பெஸ்ட்டு. உங்கள் எடுத்துகிட்டு பில்லாம் போட்டதுக்கப்புறம் 2 கிராம் டிஃபர் ஆகுது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இந்த மாதிரி காயின்ஸ் வந்து வாங்கிட்டாங்க. நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணாலும் ஆஃப்லைனில் பர்ச்சேஸ் பண்ணாலும் இந்த மாதிரி காயின்ஸ் வாங்கும்போது இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு உங்களுக்கு நீட்டாக பேக் பண்ணி தராங்க. இதோட பில் டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு இந்த வீடியோலேயே காமிக்கிறேன் பாருங்கள். ஆக்சுவலி இதுக்கு வந்து 2.5% போடுறாங்க வேஸ்டேஜ். நீங்கள் மேனேஜர்கிட்ட ரொம்ப நேரம் பேசி இதுவும் ரவுண்ட் ஷேப்பில் தானே இருக்குது இந்த மாதிரி சொன்னால் 2%ஆக சில சமயம் வந்து குறைக்கிறாங்க. மேக்ஸிமம் காயின்ஸ்க்கெலாம் அவங்க வந்து கம்மி பண்ணுறதே கிடையாது. இந்த மாதிரி பேக்கிங்கில் வரதால் ஷுவராக வந்து 2.5% தான் வேஸ்டேஜ் போட முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் பேசினதுக்கப்புறம் 2%ஆக வேஸ்டேஜ் வந்து கம்மி பண்ணி கொடுத்தாங்க. நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணால் 2% வேஸ்டேஜில் தான் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் 5 காயினுமே வந்து பார்த்திங்கன்னா ஈச் 2 கிராம், ஆனால் மொத்தமாக வெயிட் போடும்போது சம் மில்லிகிராம்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது. அது உங்களுக்கு டிஃபர் ஆகும் இல்லையா, ப்ளஸ் ஆர் மைனஸ் அதில் போகும். இந்த காயினோட பில் டீட்டெயில்ஸ் நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த காயின் எப்படி இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா 10 கிராமுக்கு ஒரு 19 மில்லிகிராம்ஸ் வந்து கம்மியாக இருக்குது உங்களுக்கு இந்த காயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா. ஆக்சுவலி 10 கிராம் கொஞ்சம் டிஃபர் ஆகும் இல்லையா, நம்ம அப்புறம் வெயிட் போடும்போது அதே வெயிட் இருந்தாலும் இருக்கும். இதுக்கு வேஸ்டேஜ் மட்டும் பார்த்திங்கன்னா 1337 ரூபா வருது. இதே அக்ஷய திருதி டைமில் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இந்த காயின் வந்து 1337 ரூபா வந்து நமக்கு கெயின் தான். இப்படி பர்ச்சேஸ் பண்ணுறதால கொஞ்சம் நமக்கு இந்த 1300 ரூபா வந்து எக்ஸ்ட்ரா போயிருக்கு. இந்த 10 கிராம் காயினுக்கும் ஜிஎஸ்டி மட்டும் பார்த்திங்கன்னா 2040 ரூபா வந்திருக்கு. மொத்தம் 70,090 ரூபா வருது நேத்திய ரேட்டுக்கு. இன்றைக்கி வந்து 6710 ரூபா இருக்குதுன்னு நினைக்கிறேன் ரேட்டு. அப்போது கிராம் ரேட் அதிகமாகும்போது அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அதிகமாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதே காயின் இன்றைக்கி ஆப்பில் ரேட்டு பார்த்திங்கன்னா 70840 ரூபா இருக்குது. ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆனதால் இதே சேம் காயின் தான் ஷாப்பில் போயிட்டே இதை வாங்கினது. நேற்று வாங்கும்போது பார்த்திங்கன்னா 70090 ரூபாய்க்கு வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணோம். நீங்கள் கிஃப்ட் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா ஒரு செயின் இந்த மாதிரி ரிப்பீட்டடாக வந்து ஒருத்தவங்களுக்கு கிஃப்ட் பண்ணாமல் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா அவங்க இதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் வாங்கிப்பாங்க. இல்லை கொஞ்சம் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் ஒரே காயினை கொடுக்கறதுக்கு பதிலாக. இந்த மாதிரி நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இதுக்கு ரீசேல் வேல்யூ எல்லாமே சேம் தான், நம்ம நார்மல் கோல்டு காயின்ஸ் மாதிரி தான். இதோட அந்த இது மட்டும் பார்த்திங்கன்னா டை மட்டும் பார்த்திங்கன்னா வேறு வேறு டை கொடுத்துருக்காங்க. நார்மலாக நம்ம வாங்கும்போது ஜிஆர்டியில் இந்த மாதிரி டை வரும், பின்னாடி
பின்னாடி ஜிஆர்டி அதோட சிம்பிள் இருக்கும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் இருக்குது, லக்ஷ்மி இருக்குது, பிள்ளையார் இருக்குது, சரஸ்வதி இருக்குது, அண்ட் வந்து பார்த்திங்கன்னா முருகன் இருக்குது. அதுதான் வந்து டிஃப்ரென்ஸு. காயினோட பேக் சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும், ஜிஆர்டி அப்படின்னு போட்டிருக்கும். முன்னாடி மட்டும் இந்த டிசைன்ஸ் மட்டும் டிஃபர் ஆகும் உங்களுக்கு. சேம் அமௌண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா 8 கிராம்ஸ் தான் ஜுவல்லாக எடுத்தால் எடுக்க முடியுது, காயின்ஸாக எடுத்தோன்னா 10 கிராம்ஸ் எடுக்க முடியுது. ஸோ நீங்கள் நகை வாங்குறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் சீட்டு போட்டு வேஸ்டேஜ் இல்லாமல் நகை வாங்குற மாதிரி பிளான் பண்ணுங்கள். இப்போவும் நிறைய கடையில் வந்து பார்த்திங்கன்னா கிராம்ஸில் ஆட் ஆகிற ஸ்கீம் இருக்குது. இந்த மாதிரி ஸ்கீமாக பார்த்து சூஸ் பண்ணி நீங்கள் வந்து சேவிங் ஸ்கீமில் ஜாயின் பண்ணுங்கள். நீங்கள் டைரெக்டாக கேஷ் கொடுத்து எடுக்க போகிறீங்க அப்படின்னா காயின்ஸாக வாங்குறது தான் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் கிஃப்ட் கொடுக்கறதும் பார்த்திங்கன்னா காயின்ஸாக கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஜுவல்ஸாக வந்து எடுத்துப்பாங்க, அவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி காயின்ஸ் வந்து நீங்கள் வாங்கியிருக்கீங்களா யாராவது? அக்ஷய திருதிக்கு நீங்கள் யாராச்சும் இந்த காயின் பர்ச்சேஸ் பண்ணிங்களா, இல்லை அஷ்டலட்சுமி காயின்ஸ் யாராவது பர்ச்சேஸ் பண்ணிங்களா அப்படின்ட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.